வணக்கம் யாதும்பூரே அவரும் கேட்கலா அக்களடி சுலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த வார ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜெய் சுதேஸ்வர் மகாதேவர் அப்படிங்கிற இமாச்சல் பிரதேசத்தில் சுர்மூர் மலையில் சுர்தார் அப்படிங்கிற சிகரத்தில் சுமார் பன்னெண்டாயிரம் அடிகளுக்கு மேலே இந்த சிவன் வீட்டிருக்காரு ரொம்ப அமைதியான சிவபெருமான் இதை எல்லாராலேயும் தரிசிக்க இயலாது ஏன்னா பன்னிரெண்டாயிரம் அடி பயணம் செஞ்சு அங்கே போய் அவரை வணங்குறது அப்படிங்கிறது எல்லாராலேயும் இயலாத ஒரு விஷயம் அவரை நம்ம இந்த மாதிரி காணொளி வாயிலாக பார்த்து தரிசித்து நம்ம மன வேண்டுதல்களை அவரிடம் வைக்கலாம் ஜெய் சுதேஸ்வர் மகாதேவர் இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கார் நம்ம எம்பெருமான் சிவன் பார்த்திங்கன்னா சுந்தரேஸ்வரர் ஒரு குருவிக்கு அவர் வந்து முக்தி கொடுத்துருக்காரு அதே மாதிரி ஒரு நாரைக்கும் முக்தி கொடுத்துருக்காரு மனித ஜீவன்களுக்கு மட்டுமல்ல தான் படைத்த எல்லா உயிர்களையும் ஒரே சரிசமமாக தான் பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் இதன் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த கருக்குருவிக்கு உபதேசம் செய்த படலம் வந்து சிவபுராணத்துலேயும் இருக்குது இது மாதிரி சிவனோட புகழை நம்ம சொல்ல கேட்க அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அதே போல் நந்தி இல்லாத சிவன் கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு சிவாலயனாலே அங்கே கண்டிப்பாக நந்தி இருக்கும் ஆனால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் அருகே இல்லை பஞ்சவதி கபாலீஸ்வர மகாதேவ் ஆலயத்தில் வந்து சிவபெருமானுக்கு முன்னாடி நந்தி வைக்கப்படலை நாட்டிலேயே நந்தி இல்லாத சிவன் கோயில் இது ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட பின்னணி வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை இந்திர சபையில பிரம்மனுக்கும் சிவனுக்கும் இடையே வாக்குவாதம் நடந்தது சிவந்த கண்களுடன் சிவபெருமான் சினத்தில் இருந்தபோது பிரம்மனோட ஐந்து தலைகளில் நான்கு தலைகளை வேதங்களை உச்சரித்து கொண்டிருந்தன ஆனா ஒரு தலை மட்டும் சிவனுடன் தர்க்கத்தில் இருந்ததுனால கோபம் கொண்ட சிவபெருமான் பிரம்மரோட தலையை கொய்துட்டாரு அதனால அவருக்கு பிரம்மகஸ்தி தோஷம் ஏற்பட்டது இந்த தோஷத்துக்கு பரிகாரமா பூலோகம் முழுவதும் சுத்தி திரிஞ்சாரு பாவ நிவர்த்திக்க அவருக்கு வழி தெரியல சோமேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல சிவபெருமான் வந்தபோது ஒரு பசு தனது கன்று கூட பேசுவதை இவர் கேட்குறாரு பிராமணன் ஒருவனை தனது கொம்பால் குத்தி கொன்று பிரம்மகத்திய பாவத்துக்கு ஆளான அந்த கன்றுக்கு தாய் பசு பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத சிவனும் கேட்குறாரு இதன்படி இந்த பரிகாரத்திற்காக பசுக்கன்று சென்ற திசையே பின்பற்றி சிவபெருமானும் போகிறாரு பஞ்சவதிக்கு அருகில் வந்ததும் கோதாவரி ஆற்றில் பசுக்கன்று நீராடி தனது பிரம்மஹத்யாய பாவத்தை போக்கி பழைய நிலைக்கு திரும்பி கன்று திரும்பி சென்றது அதையே இவரும் தொடர்ந்து அந்த இடத்துல சிவபெருமானும் நீராடி தனது பாவத்தை போக்கிக்கிட்டாரு இந்த நிகழ்வின் நினைவாகவே சிவபெருமான் அங்கே குடிக்கொண்டிருக்காரு சிவனை பின்தொடர்ந்து சென்ற பசு அவருக்கு முன்னாடி மண்டியிட்டு அமர்ந்தது ஆனால் இதற்கு சிவன் ஒப்புக்கொள்ளலை தன்னை வந்து பிரம்மஹத்திய பாவத்திலிருந்து இருந்து விடுவித்ததால் குருவுக்கு சமமானவர் என்றும் அதனால் நீங்கள் என் முன்னாடி அமர வேண்டாம் அப்படின்னு நந்தியை கேட்டுக்கிட்டு சிவபெருமான் வந்து வரமளிச்சதுனால அந்த ஆலயத்தில் நந்திக்கு சிலை வைக்கலை அப்படிங்கிற வரலாற்று நிகழ்வை சொல்கிறாங்க இதே மாதிரி வேறு எங்கெல்லாம் சிவனுக்கு முன்னாடி நந்தி இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோயிலில் ஆத்மநாத சுவாமி சன்னதியில் நந்தியும் கொடிமரமும் இல்லைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சென்னைக்கு பக்கத்தில் திருவள்ளங்காடு சட்டீஸ்வரர் கோவிலிலும் நந்தி கொடிமரம் கிடையாது அப்படிங்கிறாங்க இந்த கோயில் வந்து பழையனூர் நீலை கதையோட தொடர்புடைய கோயில் அப்படிங்கிற தகவலும் நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க இது மாதிரி உங்களிடம் பகிர்ந்துக்கக்கூடிய ஆன்மீக தகவல்கள் நிறைய இருக்குது அதனால் தொடர்ந்து என்னோடய சேனலை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்தும் சொல்கிறதுக்காக நான் காத்துக்கிட்ருக்கேன் ஏன் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் எல்லா வீடியோஸும் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் அதையும் பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை உடனே வந்து ரீச் ஆகும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் என்ன இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கறதே எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தருவீங்கிறத நான் மனமாற நம்புகிறேன் மிக்க மகிழ்ச்சிங்க வீடியோஸ் பார்க்குற அனைவருக்கும் முகம் தெரியாத என்னை நீங்கள் இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது கோடி நன்றிகள்